Hey guys, welcome back. So, in the video, let's talk about what we're going to SAMP is going to cleo file. Then, cleo files are advantage, disadvantage. That's why we're going to talk about it. So, if you want to subscribe to our channel, please subscribe. Cleo files ங்கிறது எல்லா சாம்புக்குமே சப்போர்ட் ஆகாது அது வந்து குறிப்பிட்ட சில சாம்ப் லான்ச்சர்ஸ்க்கு மட்டும் தான் சப்போர்ட் ஆகும் ஸோ அந்த சாம்ப் லான்ச்சர்ஸோட ஐகான்ஸ் வந்து இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துருக்கீங்க ஸோ இந்த சாம்ப் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து cleo file சப்போர்ட் ஆகும் பட் நீங்கள் அஃபீஷியலாக இருக்கிற சாம்ப் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து cleo file சப்போர்ட் ஆகாது மோஸ்ட்லி தமிழ் கம்யூனிட்டியில் வந்து நிறைய பேர் இந்த மூணு சாம்ப் தான் மொபைலுக்கு யூஸ் பண்ணுறீங்க அதுலேயும் அலைன் சாம்ப் நிறைய பேர் இப்போது யூஸ் பண்ணிட்டு வரீங்க நிறைய பேருக்கு என்னென்னா ப்ரோ நான் cleo சப்போர்ட் ஆகிற சாம்ப் தான் யூஸ் பண்ணுறேன் பட் எனக்கு cleo மெனு காட்ட மாட்டேங்குது எப்படி அந்த ஃபோல்டர் காட்ட மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது ஸோ அதை எப்படி சால்வ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள் மொபைலில் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கோங்க ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சிஆர் 92 ஆப்ஷன் இருக்கா எனக்கு அப்படி இருக்குது உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் வந்து சாம்ப் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் இந்த எனக்கு ஃபஸ்ட்டே காட்டுது ஸோ நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன் ஸோ இப்போ இந்த இடத்துக்கு வந்திருப்பீங்க உங்களுக்கு மேபி இந்த மாதிரி காட்டலைன்னா நீங்கள் வந்து நீங்கள் சாம்ப் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆப் இன்ஃபோவை கிளிக் பண்ணுங்கள் ஸோ ஸ்ட்ரெயிட்டாக உங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்துடும் இந்த இடத்துல வந்து பர்மிஷன்ஸ்ன்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ அலோவ் கொடுத்து வச்சுருக்கேன் ஸோ ஃபைல்ஸ்ன்னு இருக்கிறது உங்களுக்கு டோன்ட் அலோன்னு இருக்கும் அதை நீங்கள் ஃபைல்ஸை வந்து அலோவ் கொடுத்துக்கோங்க ஃபைல்ஸுக்கு வந்து பர்மிஷன் அலோவ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒன்ஸ் கேம் வந்து ஒரு தடவை லாகின் பண்ணிவிட்டு திரும்பவும் வெளியே வந்துடுங்க வெளியே வந்துட்டு செட்டர்ச்சர் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஃபைல் காட்டும் இல்லை ப்ரோ எனக்கு காட்டலைன்னா ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு ஃபோல்டர் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க நியூ ஃபோல்டரில் வந்து நான் போடுற மாதிரி போடுங்க க்ளியோன்னு போட்டுக்கோங்க ஃபஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல் லெட்டர் போட்டுட்டு மீதியெல்லாம் அதில் இருக்கிற மாதிரியே போட்டுக்கோங்க தென் ஓகே கொடுத்துக்கோங்க நான் ஆல்ரெடி இருக்குது சொன்னோம் அதனால் கொடுக்கல ஸோ அதுக்குள்ளே போயிட்டு திரும்பவும் ப்ளஸ் ஐக்கான் கிளிக் பண்ணி ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஸ்மால் லெட்டரில் வந்து எஸ் ஏன்னு போட்டுக்கோங்க போட்டுட்டு ஓகே கொடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு இந்த ஃபோல்டர் கிடச்சிரும் தென் வந்து இந்த ஃபோல்டர் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டரோட லிங்க் வந்து நான் கூகுள் டிரைவில் போட்டு லிங்க் வந்து உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஸோ அதை கிளிக் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா cleo அதுக்குள்ளே வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க அவ்வளோ ஓகே இப்போ வந்து சாம்ப் செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு cleoங்கிற ஆப்ஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ கேம் ஓப்பன் பண்ணிட்டு மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா cleo மெனு ஓப்பன் ஆகிரும் சரி ஓகே இப்போ வந்து இந்த cleo ஃபோல்டரோட அதாவது இந்த cleo ஃபைல்ஸோட அட்வான்டேஜ் அப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் ரெண்டையும் பற்றி இப்போ பார்ப்போம் அட்வான்டேஜ் என்னென்னா cleo ஃபைல்ஸ் வந்து நிறைய பேர் அந்த கிராஃபிக்ஸ் மோட்லாம் போடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் வந்து சினிமாட்டிக் கேமரா அந்த மாதிரி கேமராஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக இந்த cleo ஃபைல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க ஸோ நிறைய மோட்ஸ் எல்லாம் போடுறதுக்காக இந்த cleo ஃபைல்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுக்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஹேக்கிங்காக நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க இப்போ என்னென்னா நார்மல் ஜிடிஎஸ் சான் ஆண்ட்ரஸில் சீட்ஸ் இருக்குல்ல மொபைலில் சீட் கோட் இருக்குல்ல மேலேருந்து கீழே ஸ்க்ரோல் பண்ணால் இது வர மாதிரி அதே மாதிரி சாம்பிளையும் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அது வந்து நிறைய சர்வரில் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க ஏன்னா அவங்க அதுக்கான பாட்ஸ் எல்லாம் அந்த சர்வரில் வச்சுருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து ஆர்பி சர்வரில் இந்த cleo ஃபைல்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நான் உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா அந்த சர்வர் அட்மின்ஸ்கிட்ட வந்து பர்மிஷன் கேட்டுட்டு யூஸ் பண்ணுங்கள் அது உங்களுக்கு நல்லா தான் இருக்கும் ஏன்னா நிறைய ஆர்பி சர்வர்ஸில் வந்து இது யூஸ் பண்ணக்கூடாது cleo சப்போர்ட் ஆகிற சாம்ப் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருப்பாங்க ஸோ பார்த்து யூஸ் பண்ணுறது உங்களுக்கு நல்லது அண்ட் இதே மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க